நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் கூட்டம். தீபாவளிக்கு ஊருக்கு போனால் கூட்டம், ட்ரெயினில் டிக்கெட் இல்லை, பஸ்ஸில் டிக்கெட் இல்லை. இப்படி மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க எல்லாத்துக்குமே டிமாண்ட் அதிகமாகிட்டே வருது. மக்கள் தொகை குறைஞ்சா சரியாயிடும்னு சில பேர் நினைக்கிறீங்க, ஆனால் அது அப்படி இல்லை. சீனாவில் மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வருதான். அதாவது சீனாவில் இன்னும் சில ஆண்டு காலத்தில் மக்கள் தொகை குறைய போகிறதுக்கான அடையாளம் தான் இது. மக்கள் தொகை குறைஞ்சா நல்லது தானே, அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனால் அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. சீனாவில் 2018 30 டன்னாக இருந்தால் பால் உற்பத்தி 2025 41 டன்னாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதுக்கான திட்டங்களையும் வகுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து 2023 42 மில்லியன் டன் பால் உற்பத்தி அளவை எட்டியிருக்காங்க. சீனா உலக அளவுல பால் உற்பத்தியில 3வது இடத்துல இருக்கு. இது நல்ல விஷயம் தானே, இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னு கேக்குறீங்களா? இதுலயும் பிரச்சனை இருக்குங்க. பால் உற்பத்தி அதிகரிச்சாலும் பாலுக்கான தேவைகள் குறைஞ்சு போச்சு. தனிநபருக்கான பால் நுகர்வுல 2021 14 கிலோவா இருந்த நிலையில 2022 12 கிலோவா குறைஞ்சு போச்சு. இது தொடர்ந்து மேலும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை குறைய தொடங்கல, ஆனா பாலோட நுகர்வு மட்டும் எப்படி குறைஞ்சுகிட்டே இருக்கு? சீனாவில மக்கள் தொகை குறைஞ்சுகிட்டே வருதுன்னு ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, அதுதான் இதுக்கு காரணம். சீனாவில குழந்தைகளோட பிறப்பு எண்ணிக்கை கடந்த சில வருடங்களா குறைஞ்சுகிட்டே வருது. அதனால குழந்தைகளுக்கு தேவையான பால் பவுடர் தயாரிப்பும் குறைஞ்சுகிட்டே வருது. இதனால பாலுக்கான தேவையும் குறைஞ்சுகிட்டே வருது. அது மட்டும் இல்லாம சீனாவில விலைவாசி அதிகரிச்சுட்டே வர்றதுனால சில குடும்பங்கள் அவங்களுடைய செலவுகளை கம்மி பண்றதுக்காக பால் பொருட்களை வாங்காம குறைச்சுக்கிட்டே வர்றாங்களாம். சரி, பால் பவுடர்களை உற்பத்தி பண்ணி அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம், ஆனா அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சீனாவில பால் பவுடர்ல கலப்படம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இந்த நிலையில வெளிநாடுகள் பால் பவுடரை வாங்க மறுக்கிறாங்க. இதனால பால் உற்பத்தி கணிசமா குறைஞ்ச விலையில சின்ன சின்ன பால் உற்பத்தி நிறுவனங்கள் பெரிய அளவுல நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. பெரிய பால் உற்பத்தி நிறுவனங்கள் அவங்களுடைய கால்நடைகளோட எண்ணிக்கையை குறைச்சிட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாம அதை கறிக்காகவும் வித்துட்டு போறாங்களாம். ஆனா சீஸ் போன்ற மதிப்பு கூட்டு பொருட்களோட விலை வரும் நாட்கள்ல அதிகரிக்கும்னு சில பால் உற்பத்தி நிறுவனங்கள் தெரிவிச்சிருக்கு.